நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருப்புத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஹவுசிங் போர்டு பகுதி இரண்டாவது சுந்தரவ நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் தியாகு, வயது 36. இவர் கழிவறை சுத்தம் செய்யும் தொழிலாளி ஆவார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை சேர்ந்தவர்தான் வேலாயுதம். இவருடைய மனைவிதான் புவனேஸ்வரி, வயது 35. இவர்கள் தியாகுவிடம் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில்தான் தியாகுவுக்கும் புவனேஸ்வரிக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டு பின்னர் கள்ளக்காதலாக மாறியது. இதனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் புவனேஸ்வரியை கணவனான வேலாயுதம் திருப்பத்தூரிலேயே விட்டுவிட்டு அவரது சொந்த ஊருக்கு சென்று விட்டார். இதன் பிறகு தியாகுவிற்கும் புவனேஸ்வரிக்கும் போதை பழக்கமும் ஏற்பட்டு அடிக்கடி போதை மாத்திரையும் சாப்பிட்டு வந்துள்ளனர். போதையிலேயே இருவரும் உல்லாசமாகவும் அடிக்கடி இருந்தும் வந்துள்ளனர். இதில் ஒரு கட்டத்தில் தியாகு போதை மாத்திரை சாப்பிடும் பழக்கத்தையும் நிறுத்திவிட்டார். ஆனால் புவனேஸ்வரியோ தொடர்ந்து போதை மாத்திரை எடுத்துக்கொண்டும் வந்துள்ளார். இதனால் புவனேஸ்வரி அடிக்கடி தியாகுவிடம் போதை மாத்திரை வாங்கி தரும்படியும் கட்டாயப்படுத்தி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தியாகு வாங்கி தராதால் விரக்தியடைந்த புவனேஸ்வரி நேற்று மாலை வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் தாலுகா போலீசார் விரைந்து சென்று தூக்கில் பிணமாக தொங்கி கிடந்த புவனேஸ்வரியின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையும் மேற்கொண்டும் வருகிறார்கள்.